வெல்கம் டு தமிழ் அம்முதுணவு சமையல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு சூப்பரான ஒரு வடை தாங்க பார்க்க போகிறோம், அவல் வடை. அதுக்கு மெலிஸ் அவல் எடுத்துருக்குறேங்க நான். நீங்கள் வந்து எந்த அவல் வேணால் எடுத்துக்கலாம், ஊற வைக்கிற டைம் தான் மாறும். மெலிஸ் அவல் வந்து உங்களுக்கு சீக்கிரம் ஊறிடும். தேவையான அளவுக்கு எண்ணெய், அரிசி மாவு, 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவல ஊற வச்சிடலாம். பாருங்கள், ஊற வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், இருக்கட்டும். சிகப்பவுல இருந்தால் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் புழிஞ்செடுத்துலாம். நல்லா தண்ணி நல்லா ட்ரையாக புழிஞ்சிருங்க, இல்லைனா வந்து வடை வந்து பயங்கரமாக எண்ணெய் குடிக்கும். அதனால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்ம புழிஞ்செடுத்துடலாம். நீங்கள் கெட்டி அவல் இருந்தால் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்செடுத்துடலாம். பாருங்கள், எல்லா அவளும் புழிஞ்செடுத்தாச்சு. இப்போ மீதி பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு விட்ருலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் ஹீட் ஆனதும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடை பொறிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம வடை தட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், அவளோட அவளே இருக்கிற இடமே தெரியல. அந்தளவு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு வடை ஷேப்புக்கு நம்ம தட்டிக்கலாம். உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து மசாலா வடை மாதிரி கூட தட்டிக்கலாம். நான் வந்து உளுத்தம்பருப்பு வடை போடுற மாதிரி போடுறேன். இதே மாதிரி தட்டி போட்டுக்கலாம் எல்லா வடையும். நல்லா 2 பக்கம் திருப்பிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துக்கலாம். எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான அவல் வடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா மேலெல்லாம் மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு வடையை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. டீயோடு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் அம்முதுணவு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.